இந்து தமிழ் இணையதள வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். குரு பயிற்சிக்கான பலாபலன்கள். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ நிலவ வருஷம் தட்சணாயணம் சரத்ருது ஐப்பசி மாதம் 27 நாள் சனிக்கிழமை அன்று, இதற்கு சரியான ஆங்கில தேதி 13 நவம்பர் 2021, அன்றைய தினம் சுக்லபக்ஷ தசமி, சதயம் நட்சத்திரம், வியாகாத நாம யோகம், வணிஜை கரணம், சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நாழிகை 30:24 மாலை 6:14 குரு பகவான் ரிஷபலக்னத்தில் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இப்படி கும்பராசிக்கு மாறக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்கள் நமக்கு கும்பராசியில் இருந்து அருளாசி வழங்குகிறார். வரக்கூடிய சுபகிருது வருஷம் உத்தராயணம், வசந்த ருது, சித்திரை மாதம் 1 அன்று குரு பகவான் அதிசாரமாகவே மீனராசிக்கு பயணம் செய்கிறார். கிட்டத்தட்ட அப்படியே மீனராசிலேயே தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். ஸோ இந்த ஒரு குரு பெயர்ச்சியானது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 6 மாதங்கள் தான், அதாவது கணக்குப்படி பார்க்கும்போது 7 மாதங்களாக இருந்தால் கூட ஒரு 6 மாதங்கள் தான் கணக்கு. கும்ப ராசியில் வரக்கூடிய குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் மிதுன ராசியையும், 7ஆம் பார்வையால் சிம்ம ராசியையும், 9ஆம் பார்வையால் துலா ராசியையும் பார்த்து அருளி செய்கிறார். இனி உங்கள் ராசிக்கான குரு பெயர்ச்சிற்கான பலாபலன்களை பார்க்கலாம். இந்த பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது, அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி, அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட, நெருப்பு தத்துவத்தை பஞ்சபூத தத்துவமாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை நல்ல மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் நடக்க போகுது. எப்போதுமே நம்ம திரிகோணப்படி பலன் சொல்லுவோம், நம்ம பலன்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். மேஷ ராசிக்கு பாக்யாதிபதி குரு பகவான், இப்போ அவருடைய பார்வை எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதுவும் 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போகிறார். சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும், ரொம்ப ரொம்ப சிறப்பாக உத்தமோத்தமமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய முழு திறமையும் நிச்சயமான முறையில் வெளிப்படும். ஆனால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். பொருளாதார வரவிற்கோ பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கும் எந்த விதமான தடங்களும் இருக்காது. ஆனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வீண் விதண்டாவாதம் செய்யக்கூடாது. முடிந்தவரை மௌனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. எந்த நேரத்தில் பேசணுமோ அந்த நேரத்தில் நீங்கள் பேசுகிறது நல்லது. வீடுமனை சம்பந்தமான காரியங்களில் சின்ன சின்ன சுணக்க நிலை வரலாம், முடிந்தவரை விட்டு கொடுத்து போங்க. பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு கண்டிப்பாக வரும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். உங்களுக்கான ஒரு நல்ல ஆறுதல் நிச்சயமான முறையில் இந்த குரு பெயர்ச்சியில் நடக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை நிச்சயமாக கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சில சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நல்ல மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில பேருக்கு செரிமான கோளாறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம், அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். இந்த குருமாற்றத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு பலவிதமான யோக வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும்.
ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். தினசரி முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. ரிஷபராசி அன்பர்கள், நீங்கள் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டவர்கள், பஞ்சபூத தத்துவத்தில் நிலத்தை தத்துவமாக கொண்டவர்கள். இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்துல இவ்வளவுனால சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார், இப்போ 10ஆம் இடத்திற்கு மாறியிருக்கார். அவருடைய பார்வை உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம், சுக மனை வீடு ஸ்தானம், உங்களுடைய ரணருண ரோக ஆரோக்கிய ஸ்தானத்தை பார்த்து அருளி செய்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2014லேருந்து பலவிதமான பிரச்சனைகள், சொல்லுன்னா துயரம். இப்போ இவாளுக்கு 2021 ஏப்ரலில் அதிசாரமாக குரு மாறினார் கும்பத்துக்கு. அதுலேருந்தே ஓரளவு ஒரு நல்ல மாற்றங்கள் இவாளுக்கு வந்துட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ 10ஆம் இடத்துக்கு மாறியிருக்கார், நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உறுதி, கவலைப்படாமல் இருக்கலாம். ஏன்னா எல்லா கிரகங்களுடைய சஞ்சாரமுமே ரிஷபராசிக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். குடும்பம் சம்பந்தமான விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு வரும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மனதிற்குள் புதிய உற்சாகம் புதிய உத்வேகம் உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீடு மனை ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். இதுவரைக்கும் வாழ்க்கையில் நமக்கெல்லாம் வீடு அமையுமா ஒரு இடம் அமையுமா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. நிச்சயமான முறையில் நல்ல வீடு மனை வாக்கியம் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகியிருக்காது, இனிமேல் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நல்லபடியாக நடக்கும். தாயார் தாய்வழி உறவினர்களிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமான மாற்றங்கள் வரும். ஆப்ரேஷன் அது மாதிரி நினச்சி பயந்துகிட்டு இருந்தவங்க தங்களுடைய பயத்தை போக்கிக் கொள்ளலாம். நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு வரும். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் வந்திருக்கிறதுனால ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். அது மாதிரி இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை உத்தியோகத்தினருக்கு நல்ல மாற்றம் வரும். எது எந்தெந்த இடத்துல மாற்றங்கள் எதிர்பார்த்திருந்தீங்களோ அந்த மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும். மேலிடத்துடனும் சக ஊழியர்களுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு வழங்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் நிச்சயம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். தேவையில்லாமல் மனதில் இருந்து வந்த வீண் பயம் கவலை நீங்க பெறுவீர்கள். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மிதுன ராசி அன்பர்கள், இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை யாருக்கு மாற்றங்களோ இல்லையோ மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் காத்திருக்கு. 2017 டிசம்பர்லேருந்து கடுமையான பிரச்சனை. நார்மலாக நடக்க வேண்டிய காரியங்கள் கூட நடக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு கடுமையான சிக்கல்கள் குழப்பங்கள் நிறைந்த வாழ்க்கையாக போயின்னு இருக்கு. அதுவும் அஷ்டமத்து சனி ஆரம்பித்ததோ இல்லையோ, குரு பகவானும் அஷ்டமத்தில் போய் உட்கார்ந்து எதுவுமே சரியாக இல்லை. ஏதோ நம்ம சும்மா ஒரு வார்த்தை சொன்னாலே அதில் போய் மற்றவங்க குத்தம் கண்டுபிடிச்சி ஒரு சண்டை போடுற மாதிரியான ஒரு விஷயங்கள். எவ்வளவோ உழைக்கிறோம், உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் இல்லை, உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம் இல்லை. அங்கீகாரம் இல்லாட்டானாலும் பரவாயில்ல, கெட்ட பேர். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை போயின்னு இருக்கு. இப்போ குரு பகவானுடைய பார்வை, அப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். பங்குனி மாதம் நிகழக்கூடிய ராகு இது பெயர்ச்சி நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமான முறையில் வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும்.
தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமான முறையில் குழந்தை செல்வம் கிடைக்கும். அது மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக திருமணம் நடைபெறும். காதல் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு திருமணத்தில் போய் காதல் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு, இரு வீட்டார் சம்மதத்தோட காதல் திருமணம் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் நீங்கும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். பொருளாதாரம் சிறக்கும். சேமிக்கும் பழக்கம் அதிகமாகும். தேவையில்லாமல் இருந்து வந்த வீண் விரய செலவுகள் கண்டிப்பான முறையில் குறையும். பொதுவாக பார்த்தோம்னா ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய, ஏற்றத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி. தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை கடுமையான சிக்கல்கள் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வந்து சேரும். எந்த விஷயத்தை எடுத்திருந்தாலும் அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அனைத்து விதத்திலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி. அதை மாதிரி இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேருக்கு இந்த வயிறு சம்பந்தமான உபாதைகள், முக்கியமாக டைஜஷன் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம். மருந்துலாம் சாப்பிடும்போது தயவுசெய்து அதை கரெக்டாக ரெகுலராக சாப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குரு பெயர்ச்சியினை பொறுத்தவரை வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும்போது ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். பெண்களை பொறுத்தவரை திருமணமாகாமல் இருந்த பெண்களுக்கு நிச்சயமான முறையில் திருமண பாக்கியம் கிடைக்கும். தாய் என்ற ஸ்தானம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில், குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் சந்தேகமே வேண்டாம். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் ஏற்படும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து ரீதியிலான முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறங்கள் 3, 5, 6 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. சந்திரனை ராசிநாதனாக கொண்ட பஞ்சபூத தத்துவத்தில் நீர் தத்துவத்தை கொண்ட கர்க்கடக ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை குரு பகவான் இதுவரை உங்களுடைய சப்தம கலத்திர ஸ்தானத்தில் இருந்தார். இப்போ 8ஆம் இடத்துக்கு மாறுறார். 8ஆம் இடத்துக்கு மாறும்போது மறைவு ஸ்தானங்கள்னு நம்ம ஜாதகத்தில் சொல்லப்படுறது 3, 6, 8, 12. இப்போ குரு பகவான் மறைகிறார், அதனால் கடுமையான சிக்கல்கள் அப்படி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பதிவுகளை நம்ம பார்க்க முடியுது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஏற்கனவே சொன்னது தான், குரு பகவானை பொறுத்தவரை ஸ்தான பலத்தை விட திருக்பலம் ரொம்ப முக்கியம். குரு பகவானுடைய பார்வை பலம் அதிகம். இப்படி பார்க்கும்போது குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானம், சுகவீடு மனைஸ்தானம், அயன சயன போக விரயஸ்தானத்தை பார்த்து அருளி செய்கிறார். நிச்சயமாக குடும்பத்தில் நல்ல ஒரு காரியங்கள், சுபகாரியங்கள் எல்லாம் நிறைய நடக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகிறது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய திறன் திறமை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். சுபகரிய செலவுகள் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை தாயார் தாய் வழி உறவினருடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை கடுமையான ப்ரெஷர் இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். நேரக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை செய்யும்போதெல்லாம் நேரத்தை சரியானபடி பயன்படுத்தி நீங்கள் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிக வேகம் எதிலும் வேண்டாம். முடிந்தவரை நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடைபெறப் போகிறது. முக்கியமாக சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது முன் கவனம் அவசியம்.
குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆயிரியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க வழியில் அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாகும். தினசரி அபிராமி அந்தாதி சொல்வது, அம்மனை வழிபாடு செய்வது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும், நல்ல மாற்றத்தை வரவழைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சினை பொறுத்தவரை மிகப்பெரிய மாற்றத்தை, நல்ல ஒரு விஷயங்கள் நடைபெறக்கூடிய ராசி உங்களுடைய சிம்மராசி. சூரியனை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் நெருப்பு தத்துவத்தில், பஞ்சபூதத்தில் நெருப்பு தத்துவத்தில் நீங்கள் பிறந்தவர்கள். கிட்டத்தட்ட 12 வருடத்திற்கு பிறகு குரு பகவான் சிம்மராசியை நேரடி 7ஆம் பார்வையாக பார்த்து அருளி செய்கிறார். சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும், பலவிதமான நன்மைகள் நடைபெறும், தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும், எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல அங்கீகாரம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும், முயற்சிகள் அனைத்து வெற்றியடையும், வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தில் விழுறது. நீண்ட நாட்களாக இழுத்து போய் கொண்டிருந்த காரியங்கள், வழக்குகள்லாம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வரும். அது மாதிரி எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும்னு நம்பலாம். நீங்கள் 11ஆம் இடத்தை பார்க்குற பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நடைபெறப் போகிறது. குடும்பத்தில் இருந்துக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீரும், நல்ல ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த குரு பெயர்ச்சி மூலமாக. திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை இல்லாதவர்களை குழந்தை பாக்கியம் உறுதி. அதே மாதிரி இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை வேலை பயங்கரமான ப்ரெஷர் நிறைய பேருக்கு இருந்தது, எவ்வளவு செஞ்சாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கல, கிணத்துல போட்டிருந்த கல் மாதிரி இருந்தது பல விஷயங்கள். தொழில் உத்தியோகத்தில் அதெல்லாம் இனிமேல் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். அனைத்து ரீதியிலான முன்னேற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வரும். தொழிலில் கடன்களை அடைக்க முடியும், பங்குதாரர்களிடம் வந்த பிரச்சனைகள் சரியாகும், தொழில் விரிவாக்கம் நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு மனதிற்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்தமான சூழல் நீங்கும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது நன்மையை கொடுக்கும். முடிந்தவர்கள் சிவ புராணம் சொல்லலாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கன்னியா ராசி அன்பர்கள், இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். புதனை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் பஞ்சபூத தத்துவத்தில் நிலத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய குடும்பஸ்தானம், தொழில் ஸ்தானம் மற்றும் அயன சயன போக விரய ஸ்தானம் அப்படின்னு இந்த 3 ஸ்தானங்களின் மீது குரு பகவானுடைய பார்வையானது விழுகிறது. நிறைய பேருக்கு கவலை, 5ஆம் இடத்தில் இவ்வளவு நாளாக குரு பகவான் இருந்தார், இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறார், எந்த மாதிரி நடக்குமோ எது மாதிரி நடக்குமோன்னு நிறைய கவலை இருந்தது. அந்த கவலையெல்லாம் இனிமேல் தேவையில்லை. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும், முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும், பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். சகோதர சகோதரியோட பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடுமனை சம்பந்தமான காரியங்களில் முடிவெடுக்கும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து முடிவெடுக்கணும். குழந்தைகளுடன் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம், முடிந்தவரை நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. முக்கியமாக ஜாயின்ட்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு வரலாம், அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். தொழில் மாற்றம் நிச்சயம். ஏற்கனவே ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க கூடவே இன்னொரு தொழில் சேர்த்து பார்க்குற மாதிரியான சூழல் வரலாம். தொழில் விரிவாக்கம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றியடையும். இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. நல்ல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் நிச்சயமான முறையில் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியில். இந்த மாதிரி சுபகிரக செலவுகள் ஏற்படும். வீடு மனை வாங்கிறது, வெளிநாடு போகிறது, புதிய வாகனங்கள் வாங்கிறது, இந்த மாதிரி. பொதுவாக கன்னிராசியை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம்தான், எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் முன்திட்டமிடல் ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து நீங்கள் எந்த விஷயத்திலும் நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்தமான சூழல் மாறும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் எச்சரிக்கை அவசியம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகலும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.